வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறப்போவதாகவும், இந்த முறை வாக்காளர்கள் மோடி வெற்றி பெறப்போவதை உறுதி செய்து வாக்களிக்கப் போகிறார்கள் என்று அண்ணாமலை பேசி வருவதால் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்த ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் கூறியுள்ளார். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் முடிவில் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அண்ணாமலை, நாம் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்துள்ளோம், ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக வெற்றி பெறப்போவது பாரத பிரதமர் மோடி என்று தெரிந்தும் வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய முதல் தேர்தல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்றும், பாரத பிரதமர் மோடி 400 தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக அமரப்போகிறார் என்றும் கூறினார். இந்நிலையில் இன்று திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் கட்சி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் என்று தெரிந்து இந்த முறை வாக்காளர்கள் வாக்களிக்கப் போவதாகவும், 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமராக போவதாகவும் அண்ணாமலை மேடைகளில் பேசி வருவது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதால், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முறையை காப்பாற்ற வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்.